அவங்க உங்களோட ஜிகிரி தோஸ்த், இன்னைக்கு நைட் நம்ம மகாபலிபுரம் போறோம் அப்படின்னு கூப்பிட போறீங்க உங்க ஃப்ரெண்ட. என்ன டாலே இங்க எங்க இருக்கீங்க? ஒன்னும் நான் ரீச் ஆகல தெரியுமா? சரி ஓகே, மகாபலிபுரம் போலாமா? இல்லையே, நான் இப்போ இந்த பாப்பாவோட இருப்பேனே. நான் எனக்கும் அதே மாதிரி படம் நல்லா இருக்கு, இது ஏன் ரிலீஸ் ஆகல? ரியல் பைட். சோ இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாவே ஒரு அந்த மாதிரியான டிஸ்கஷனா போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் என்னன்னா வந்து அவங்கவுங்களோட ஜிகிரி தோஸ்துக்கு கால் அடிச்சு இந்த வாரம் இப்போ இன்னைக்கு நைட் நம்ம மகாபலிபுரம் போறோம் அப்படின்னு கூப்பிட போறீங்க உங்க ஃப்ரெண்ட. ஆல்ரெடி போனவங்க என்ன பண்றதுங்க? மகாபலிபுரம் நீ கிளம்பி வாடான் இப்படி இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டாங்க. ஜிகிரி தோஸ்துக்கு காலையில மகாபலிபுரம் போலாமா? நைட் கார்லதா? நம்ம டீம் அப்படியே இல்லையே, நான் இப்போ இந்த பாப்பாவோட இருப்பேனே. நான் இன்டர்வியூல இருக்காருங்கப்பா, இன்டர்வியூல கேட்டிருக்காருங்கப்பா. இது இன்டர்வியூல இருக்குது இருக்குது, சென்சார் பண்ணி பேசு. எங்க ஆறையாச்சா? சரி சரி சரி, சூப்பர். மகாபலிபுரம் போலாமா? மகாபலிபுரம் போனா மகாலிங்கபுரத்துக்கே போக முடியலையா? அவ்வளவு டிராபிக் இருக்குதா? சரி சரி, நீ வழக்கமா சொல்ற டயலாக் சொல்லிடு. ஜிகிரி தோஸ் டிசம்பர் 22 எல்லாரும் மறக்காம படத்துக்கு வந்துருங்க. இன்னொன்னு, உங்க ஜிகிரி தோஸ்தோட தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்திருக்கேன். யார் ஹோஸ்ட் பண்றாங்க இதை? இப்போ இப்ப வந்து பிலிமிஸ் ஸ்பெக்ட்ரம்ல அஸ்லம் பேசிட்டு இருக்கா. ஹாய் பிரதர், வணக்கம். அஸ்லம் ப்ரோ, ஒண்ணு இல்ல, உங்க குடும்பத்தை எல்லாரையும் கூட்டி வந்திருக்கீங்க ப்ரோ. நீங்க கூட்டி கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், குடும்பத்தை எல்லாரையும் கூட்டிங்க? இல்ல ப்ரோ, இங்கதான் நம்ம என் வீட்டுக்கு ப்ரோ. ஆமா, என் பொண்டாட்டி வேற கால் அடிக்கிறா. எல்லாரும் பொண்டாட்டி கால் அடிப்பாங்க ப்ரோ. பொண்டாட்டி அடிச்சிடறா கால். ஐயோ ஐயோ, சரி வச்சா, ஓகே பாத்து போயிட்டு வா. சரி ஓகே, லவ் யூ ஆல், பை பை. வேற ஏதாவது ட்ரெண்ட்ஸ் இருக்கா அவங்களுக்கும் நான் லவ் யூ சொல்லிறேன். ஓகே சொல்லு, நான் இருக்காக ரெண்டாவது சொல்லிறேன். ஓகே, லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல். எஸ் ஓகே, பை. ஆஷிக் இருக்காருன்னு வைங்களேன். ஆஷிக் வந்து இஸ் எ பாப்புலர் விஜே இல்லீங்களா? லைக் இஸ் வெரி பிஸி. டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபோன் பண்ணி அவரே வந்து இவரை விட்டு டூ டி சார், டூ டி பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, அதை பாருங்க, கம்பெனி நம்பர்ஸ் கொடுப்பாரு, பேசுங்க பேசுங்க. ஏன் பல ஷோ நீங்கள் சொல்லி நம்ம ஷோ போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னன்னா, எங்களை மாதிரி ஒரு டீமை இப்போ வந்து நானும் ஒரு ஒன் ஆஃப் த லீடர் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? எத்தனையோ ப்ரொடக்ஷன்ஸில் நான் இப்போ கதை சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு நடிப்பு, நீ ஏன்னு ஆக்ட் பண்ணணும், நீ என்ன பண்ண பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஜெயிச்சுட்டு அப்புறமா நடி, அப்புறம் அவங்கள எடுத்துப்போம், இல்ல எஸ் ஜே சூர்யா மாதிரி ரெண்டு படம் எடுத்துட்டு நீ அப்படின்வாங்க. அதாவது பிரதீப் ஜோஸ் சார் வந்து என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்து நீ நல்லா தானே பாருக்குற, நல்லா ஆக்ட் பண்ற, டைம் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்குற, ஐ பிலீவ் இன் யூன்னு இந்த பணத்தை இறக்குனதுனாலதான் நம்ம வந்து இந்த படத்தை முடிக்க முடிஞ்சது. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மை ப்ரொடியூசர். ஸோ இப்போ என்னன்னா, முதல் படம் பார்க்க போற மொமெண்ட்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஒரு ஆசையா இருக்கும், அதுவும் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அரண் அப்படின்னு அந்த பெரிய ஸ்கிரீன்ல வரப்போகுது இந்த வாரம். ஸோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அதுக்கு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சார் மாதிரி தான், நானும் கதை மேல கான்ஃபிடண்டா இருக்கேன். சூப்பர்.
ட்ரைலர் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வைஃபை சிம்பல் எல்லாம் போட்டிருக்காது எதுக்குன்னு புரிஞ்ச அளவுக்கு எனக்கு ட்ரைலர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ ஆப்வியஸ்லி படமும் நல்லதான் வந்திருக்கு. படமும் நாங்க வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ஆரம்பிச்சோம். இது வந்து என்னன்னா ஒரு 70-80 ஸ்கிரீனிங்ஸ் போட்டோம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பையர்ஸ் எல்லாருக்குமே ட்ரேட் சர்க்கிளில். நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் ஆச்சு. பட் படம் நல்லா இருக்கே ஏன் இதாகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். யாராவது ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஸ்டார்ஸ் இல்லை, இது நியூ ஃபேஸாக இருக்கு படம் ஃபுல்லா, லைக் ஆல்தோ ஆஷிக் ஷாரிக்லாம் இருந்தால் கூட லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இல்லப்பா நீ ஸ்டார்ஸ் இல்லப்பா இது மார்க்கெட் இல்லப்பா ஆகுனா லைக் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல ரொம்ப மனசு உடஞ்சிருக்கும் போது ஆஷிக் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, அரண் நீ கவலைப்படாதீங்க நம்ம படம் என்னைக்காவது வி வில் வின், நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நானும் பெட்டர் பண்ணிட்டே இருப்பேன் படத்தை, இன்னும் பெட்டர் பண்ணி ஒரு வாட்டி ஒரு கதை திறந்தது. இவருக்கு எப்படி விஜய் டிவி கதை திறந்ததோ எனக்கும் அதே மாதிரி ஒரு நாள் விஜய் டிவி படம் பார்த்தாங்க. ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி படம் பார்த்தாங்க. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு இது ஏன் ரிலீஸ் ஆகல வீல் பைட் இருந்தாங்க. லைக் ஸ்டார்ஸ் லைக் ஸ்டார் ஃபேக்டர்லாம் பார்க்காம கண்டென்ட்டுக்கு மரியாதை கொடுத்து கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா ஒரு வார்த்தை எத்தனையோ பெரிய பிக்சர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அவங்க சேட்டலைட் ரைட்ஸ் போகாமலாம் இருக்கும் போது நம்ம ப்ரீ ரிலீஸே ஒண்ணு நடந்தது. அது அவங்களோட கதவு திறந்த உடனே தான் தியேட்டரோட கதவும் இப்ப திறக்குது. சோ நாங்க எப்படி லைக் இவங்க கன்வின்ஸ் பண்ணமோ அதே மாதிரி மக்களையும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம்னு நம்புறேன். கண்டிப்பா பீப்புளுக்கும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது எல்லாமே ஒரு ஹை என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கு இந்த படத்துல. சும்மா கருத்து சொல்றது அதெல்லாம் இல்லை, காமெடிக்கு காமெடி இருக்கு, லைக் ஒரு கதைக்கு கதை இருக்கு. பவர் ஆஃப் யூத் பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கோம். எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு எண்டிங் இருக்கும். அப்புறமா மெயினா இன்னைக்கு 2K kids, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போன் நோண்டிட்டே இருக்காங்கப்பா, டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இல்ல இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸால ஜெயிக்கவும் முடியும் சாதிக்கவும் முடியுங்கிறது தான் ஜிகிரி தோஸ்து. உங்களோட பிரஸோட சப்போர்ட் அண்ட் மீடியா சப்போர்ட் அண்ட் மக்கள் சப்போர்ட் கூட நாங்க ஜெயிக்கணும்.